என்ன ஜோசி, என்ன என்ன நான் குழந்தை பிள்ளை மாதிரி கதை கேட்கிற? சஞ்சலங்களை முறியடித்து பாய்வதுதான் வாழ்வினுடைய வெற்றியாக அடிப்படையிலே எல்லாத்தையும் எழுதி கொண்டு போட்டு ரோட்ல நிக்கிறேன். உள்ள பார்க்க மட்டும் எதிர்பார்க்காதீங்க. இந்த அச்சம் பல கற்பனைகளை எங்கள் மத்தியிலே தூண்டி விட்டிருப்பதை பலருடைய வாழ்வை பதிவு செய்கின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கு. முரணும் முடிவும் மோதர்களின் தர்க்க நியாயம். மின் நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Lewisham, AJ Food. மெய்வெளியின் அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டும் மற்றொரு முரண முடிவு நிகழ்ச்சியோடு நானும் நீங்களும் சந்திக்கின்றோம். முரணும் முடிவும் தொடர்ச்சியாக முரண்களோடும் முடிவுகளோடும் நாங்கள் இரண்டர கலந்து போகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே தொடர்ச்சியாக வருகின்றது. முரண்கள் இங்கே காட்டப்படுகின்றன, முடிவுகள் உங்களுக்கான வெளிகளாக சமூக வலைத்தளங்களில் விடப்படுகின்றன, புது வழிகளில் விடப்படுகின்றன. மக்களால் மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் பேசி மக்கள் புரிந்து கொண்டு மக்களினுடைய வாழ்வுகளை சுமூகமாக நடத்துவதற்குரிய ஒரு பொது வழியை மெய்வெளி தொலைக்காட்சி உங்களுக்கு அமைத்து தருகின்றது, எங்களுக்கு அமைத்து தருகின்றது. நானும் நீங்களும் பிணக்குகளை சந்தித்து பிணக்குகளை கடந்து பிணக்குகளுடன் வாழ்கின்ற மனிதர்களாகவே இருக்கின்றோம். மனிதர்களை பித்து போடுகின்ற இந்த பிணக்குகளினுடைய விகிதாசாரங்களை அதனுடைய வேகங்களை குறைப்பதற்கான ஒரு முனைப்பாகவே இந்த விடயம் பேசப்படுகின்றது. மனிதன் மனிதனோடு வாழ்கின்றது இன்றியமையாதது. ஆனால் மனிதன் மனிதனோடு வாழ்கையிலே பல மோதல்களை சந்திக்க வேண்டிய தேவை வருகின்றது. சமூக வலைத்தளங்களிலும் அல்லது சமூக வரம்புகளிலும் இலக்கிய வரம்புகளிலும் விளையாட்டு துறைகளிலும் அரசியல் துறைகளிலும் இன்னும் ஏராளமான விடயங்களில் மனிதன் மனிதனோடு முரண்படுகின்றான். முரண்பாடுகள் தான் அப்பொழுதுமே சுவாரஸ்யமானவையாகவும் இருக்கின்றன. அதே முரண்பாடுகள் சுவாரஸ்யங்களை கலந்து கடந்து பல சுமைகளையும் மனித தோள்களின் மேல் ஏற்றிவிடக்கூடிய மிக ஆபத்து நிறைந்தவையாகவே இருக்கின்றன. எனவேதான் இந்த சமூக முரண்களை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காய்கள் உவர்த்தலற்று இந்த சார்பு நிலைகளையும் துறந்து மனித முரண்கள் பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இந்த சமூக வரம்பிலே, குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலுமே முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே நாங்கள் ஒரு புதிய நாடு, புதிய மொழி, புதிய நாகரிகம், புதிய மனிதர்கள், புதிய வாழ்வு என்று எல்லாவற்றையும் மகரமிட்டு தொடங்குகின்ற பொழுது பல சவால்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சவால்களினுடைய சஞ்சலங்களை முறியடித்து பாய்வது தான் வாழ்வினுடைய வெற்றியாக நகரும் என்ற அடிப்படையிலே இந்த விடயங்களை பற்றி பேசுகின்றோம். அதவரை மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மெய்வழி தொலைக்காட்சி கூடாக அன்புடன் வரவேற்றுக் கொண்டு, சரி, இந்த வாரம் காட்சி முரண் என்ன, எந்த பாடுபொருளின் மீது நாங்கள் பாகமாடப் போகின்றோம் என்பது பற்றிய கேள்வி உங்களுக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது. இந்த வார பாகமாடலை நிகழ்த்த இங்கு வந்திருக்கின்றார்கள் ஸ்ரீ பிரபா மற்றும் தன்மதி. அவர்கள் நிகழ்த்துகின்ற நிகழ்களம் என்ன, நிகழிடம் என்ன, கருப்பொருள் என்ன என்பதனை இப்பொழுது நாங்கள் பார்த்து விடுவோம். இதோ ஸ்ரீ பிரபா மற்றும் தன்மதி. சாந்தா, உனக்கு நான் சொல்ல சொல்ல நீ எந்த கதையே உண்மையா நீ மைண்ட்லயே எடுத்துறா இல்ல? ஏலப்பா, ஏன் ஏத்துல என்ன என்ன சொல்ல வாரீங்க? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ என்ன கால கட்டம்? நான் என்ன சொல்ல வந்த நான் உனக்கு தவறியா தெரியும். புள்ள ஒட்டியில நாங்கள் தனியா பேந்த பெரிய பிரச்சனை. வடிவா ஜோசி, என்ன ஜோசி, என்ன என்ன நான் குழந்தை பிள்ளை மாதிரி கதை கேட்கிறேன்? உனக்கு தெரியாது இங்கே நடக்குது பெருந்து. இப்போ என்ன சிச்சுவேஷன் நடக்குது இந்த நாட்டில்? அப்ப என்ன, ஏன் பேந்ததை வச்சு கொண்டிருப்பான்? இப்ப நாங்கள் இப்ப எழுதி விட்டா என்ன சொல்ல வாரம் இதுதான். சொத்து பத்துகளை இந்த புள்ளியில பேர்ல எழுதி விடுவோம். என்ன வாரதுகள்? அதெல்லாம் அழியா முடிச்சு வாழ போதுகள். அதெல்லாம் கொண்டு வாழட்டும், பிரச்சனை இல்ல. என்ன மாட மாளிகை கொஞ்சம் சரி, அது நான் கஷ்டப்பட உழைச்சது, அது போக கூடாது. என் பிள்ளைகளும் வைக்கணும்.
அதனால் இந்த நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் அதை யோசிச்சிருக்கீங்களா? சொன்னா மட்டும் கேக்குற எனக்கும் என்ன பிளான் எனக்கு நீ சொல்ல சொல்லத்தான் எனக்கு குடிக்கணும் போல ஆசை ஆர்வமா இருக்குது. நீ அண்டைக்கு செய்ததுக்கு பிரச்சனை புறையிட்ட புள்ளியல் புள்ளியல் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டதுகள் அதுகள் இந்த மூத்த பாத்துட்டு இதுக்கு மேல நான் அதை தொடர்றதே இல்ல. சரியா? என்னோட தங்கச்சிகளுக்கு புரியோ உங்க தங்கச்சி புள்ளியல் கொடுக்க புரியோ எனக்கு எனக்கு வயது போன நேரத்தில் அவரோட பேர் சடப்பிடிக்க முடியும். பார்த்தோம் அன்பு உறவுகளே, கொரோனா காலத்தினுடைய கொரோனா என்கின்ற பெரும் தொற்று உலகத்தினுடைய ஒழுங்கை மாற்றியது மட்டுமல்ல, மனிதர்களுடைய வாழ்வு ஒழுங்கையும் சின்னாபின்னப்படுத்தி இருக்கின்றது. அதாவது நாடு, இனம், மதம், மொழி சார்ந்த வேறுபாடுகள் அற்று உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மனிதர்களுடைய வாழ்வு ஒழுங்குகளையும் ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு மிக பெரும் தொற்றுத்தான் இந்த கோவிட் காலத்தினுடைய தொற்று. பலர் அச்சத்தினால் மாண்டு போகின்றோம், பலர் நோயினால் மாண்டு போகின்றோம், இன்னும் பலர் அச்சத்தினாலும் நோயினாலும் எழுகின்ற மனப்புரவினால் மாண்டு போகின்றோம் என்று ஏராளமான வகைகளிலே மனித மனங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இருளினுடைய நிகழ்ச்சியைத்தான் இந்த கோவிட் எங்களுக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த கொரோனா கால பகுதியிலே குடும்பங்கள் மத்தியிலே பல பல பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. அதாவது இன்னொரு என்ன பல நிகழ்ச்சியான பிரச்சனை இருந்தாலும் கூட சில இடங்களிலே கொரோனா தொற்றினாலே நாங்கள் மரணித்து போய்விடுவோமோ, எங்களுடைய ஆயுட்காலம் குறைந்து விடுமோ, குறிப்பாக ஏற்கனவே பல நோய்களினால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் அல்லது ஒரு வயது எல்லையை அடைந்தவர்களுக்கு இந்த அச்சம் தொடர்ச்சியாக இந்த கொரோனா காலங்களில் இருந்து வந்திருக்கின்றது. எனவே இந்த அச்சம் பல கற்பனைகளை எங்கள் மத்தியிலே தூண்டிவிட்டிருப்பதை பலருடைய வாழ்வை பதிவு செய்கின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நோயினால் அடுத்ததாக நாங்கள்தான் மரணித்து விடுவோம் என்கின்ற மன வலிமை குன்றி அச்சத்தினால் பல முடிவுகளை எடுக்கின்ற பொழுது குடும்பங்களுக்குரிய சச்சரவுகளை கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சச்சரவை தான் நாங்கள் இப்பொழுது இந்த பாகமாடலுக்கூடாக பார்த்திருந்தோம். நாங்கள் மரணித்து போகும் முதல் எங்களுக்கு இருக்கக்கூடிய அது பெரிய அளவாக இருந்தால் என்ன, சிறிய அளவாக இருந்தால் என்ன, எங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விட வேண்டும் என்று அச்சத்தினால் ஆர்வப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கும், இந்த தச்சலாக கொரோனா தொற்றினால் நாங்கள் மரணிக்காமல் வாழ்ந்தால்
பிள்ளைகள் அல்லது பிள்ளைகளை திருமணம் செய்து வருபவர்கள் எங்களை நிரந்தரமாக பராமரிப்பார்களா, அல்லது இந்த சொத்துக்கள் கிடைத்து விட்டன என்று எங்களை துஷ்பிரயோகம் செய்வார்களா என்பது போன்ற பல அச்சங்கள் எங்களுடைய சமூகத்திலும் எழுந்திருக்கின்றது. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடுத்தான் என்று பார்த்திருந்தோம். இதற்கு ஒரு மறுவாசிப்பு, மீள ஒரு விசாரணை தேவையற்றது என்று நீங்கள் கருதினாலும் கூட, சில வேளைகளிலே ஏன் இந்த மனம் அவர்களுக்கு வந்தது? பிள்ளைகளின் நம்பிக்கை இனமா, அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு ஒழுங்கு அவர்களையும் மாற்றிவிடும் என்கின்ற அச்சமா? இப்போது போல் பல கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அந்த கேள்விகளோடு இவர்களுடன் ஒரு மீள் விசாரணை செய்துவிட்டு வருகின்ற பொழுது பிரச்சனையினுடைய கனதியை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம். இதோ இப்பொழுது இந்த பாத்திரங்களுடன் பேசிவிட்டு வருவோம். பாருங்க, வணக்கம் சுவி பிரபா. வணக்கம். வணக்கம். சரி, நல்லது. உங்களுடைய பாத்திரங்களுடைய பாகமாடலை நாங்கள் பார்த்திருந்தோம், நேர்களும் பார்த்திருப்பார்கள் நம்புகின்றேன். சரி, இப்ப என்ன உங்களுக்கு கொரோனாவில ஒரு அச்சம் உண்டு இருக்குது, அச்சல உங்களுக்கு எது நடந்துருமண்டு அப்படித்தானே? எல்லாருக்கும் உள்ள பொதுவான அச்சம் தான். சரி, ஏன் அப்படி இப்போ நீங்கள் இப்போ நெகட்டிவாக யோசிச்சா எங்களை நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் பாதிக்கப்படும் என்று வைத்தியர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் அப்படி மோசமாக பயப்படுறீங்க? இல்லை, இப்போ இந்த உலகத்தை இப்போ நடக்குதுன்னு ஊத்து பார்க்கல. உண்மையிலேயே அது ஒரு என்னென்னு சொல்கிறது, இதை வந்து ஒரு ஒரு உலகத்திலே ஒரு அழிவு மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அதை அப்போ அதை பார்க்கல, என்ன நடக்கும், அடுத்து எவருக்கு எவருக்கும் என்ன நடக்கும்ன்றது எந்த நேரமும் ஒரு இது ஒரு உத்தரவாதம் இல்லாமல் நடந்துகிட்ருக்குது. அப்போ அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் வந்து பரவி கொண்டிருக்கு. சரி, இப்போ சரி, உங்களுக்கு எது நடக்கும்ன்ற அச்சத்தில் நீங்கள் சொத்தை எழுதி வைக்கணும். நீங்கள் அவ்வளோ கணக்கு அவள் கேட்டு அவங்களோட மனைவி கேட்டு அவ்வளோ பெரிய கணக்கு சொத்தாக வச்சிருக்கிறேன், என்னதுக்கு அவ்வளோ பயப்படுறீங்க அப்படி? சரி, இது அவன் கதை வந்து அது சுமார் பெரிய பெரிய கணக்கு. பொம்பளைகளுக்கு இப்போவும் உங்களுக்கு தெரியும்தானே, அவைகளுக்கு பேராசை அந்த கதை, அந்த இதில் தான் அவள் போய் கொண்டிருக்கிறாள். அவக்கு எங்கள்கிட்ட இருக்கிறதுன்ற திருப்தி இல்லை. அவங்க என்ன அந்த மற்றவர் என்ன செய்யறா, அவாட்ட என்ன, அது பெண்களுக்கு அவைகளுக்கு அவைகளுக்கு அந்த திருப்தியை நாங்கள் எங்களால் ஏற்படுத்தலாது. இல்லை, நான் பார்த்து நான் எல்லாரும் அப்படித்தான். அவைகளுக்கு அங்கே அவள் என்ன இவ விட அவள் என்ன எப்படி இருக்கிறா, அதை மாதிரி இருக்கணும். இங்க பாரு, அவள் என்ன மாதிரி இருக்கிறா, அதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் பிரச்சனை. அவள் சொத்து இல்லை, அது வேறு, அது வேறு இருக்காது. அவங்க சொத்து இல்லை, இருக்கிற சொத்து இல்லை, திருப்தி இல்லை. ஏன் இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்க கூடாதுக்கு அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கேன்னா, நாளைக்கு பிள்ளைகள் இப்படி இருக்கும், பிள்ளைகள சந்தேகப்படுறேன் இல்லை, காலங்கள் நேரங்கள்ல நீ பிள்ளைகளை திருமணம் செய்து வாரவங்க எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ரெண்டு பேர். ஆம்பளை பொம்பளை? ஆம்பளை பிள்ளை உண்டு, பொம்பளை பிள்ளை உண்டு. சரி, அப்போ திருமணம் செய்து வர்றவர்களை நீ அவங்களோட வாழ்வுகள் எப்படி இருக்கும்போது தெரியாது, அவங்களோட சொத்துக்களை விற்கக்கூடும், வேறு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடும், அப்போ உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போகக்கூடும் என்ற ஒரு அச்சத்தில் நம்ம சொல்கிறோம். அதிலே ஒரு நியாயம் இருக்குதானே, அப்போ அதே நீங்கள் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ எனக்கும் அவக்குமான எங்களை பெண்களை பின்காலத்துக்கு தேவையான இதை நாங்கள் நான் பேங்கில் ஏற்கனவே அவக்கும் எனக்கும் டிபாசிட் பண்ணி வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் இதுகளை சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த 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 பிரச்சனைகளில் தப்பித்தவரை இவருக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ நடந்துட்டு வைங்கோ, ரெடியாக போக போகிறது இல்லை. சரி, அது சரி நடந்தாலும் ஆனால் எனக்கு பயம் என்னென்னு சொன்னால், இவ இவருக்கு வந்து ரெண்டு மூணு தங்கச்சி மாதிரி இருக்கிறேன், தமக்கு தங்கச்சி சந்தேகப்படுறீங்க. நாளைக்கு இப்போ நான் இப்போ நான் இப்போ எனக்கு இப்போ நான் இப்போ எந்த பிள்ளைகளை நான் தான் எந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நான் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் அதை தான் சிந்திச்சு பேப்பறேன். தப்பித்தவரை இந்த பீரியட்ல ஏதாவது ஒன்று வந்துட்டு கொரோனா மரணித்து விடுவீங்க பேப்பறீங்க, சொத்துக்களாக தந்த சோதனங்களை கொடுத்துட்டு பேப்பறீங்க, இந்த பயத்தை நீங்கள் சொல்கிறீங்க? சரி, நான் அப்படி ஒன்று நினைக்கல. இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற இந்த சுற்றச்சூழல் இப்போ இல்லை, உலகத்தோடு சேர்ந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நான் வந்து அப்படி அப்படி எல்லாரும் அப்படித்தான் இப்போ உலகத்தில் நோமெல்லாம் எல்லா எல்லா சனமும் இப்படி ஒரு முன்னெச்சரிக்கையை அறிக்கினேன். அப்போ நானும் ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்தேன். அதுக்குத்தான் அவங்க சொன்னேன், உங்களுக்கு மனைவி கழுவி வச்சு விடலாமா? மனைவி தான் ஏற்கனவே நான் சொன்னேன் தானே, அவங்க அஞ்சா தமக்கு இருக்கிறா, தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகள், அவன் தங்கச்சியாருக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் மறுவரேன். அவங்க நினைக்கிறீங்களா உங்களை உங்களை காலத்துக்கு உங்களோட பிள்ளைகளை உங்களை மனைவி பார்க்க மாட்டான் அப்படி நினைக்கிறீங்களா? பரவி பார்க்க மாட்டான்னு நினைக்கல. ஆனால் அவையல் வந்து இவ கூட கொஞ்சம் பிரெயின் வாஷாக கதைக்கிறது. அப்போ இவ வந்து ஒழிச்சு கிழிச்சு கதைக்கிறது எனக்கு தெரியாமல், அவையலோட கதைச்சா என்ன கதைக்கிறேன்றது கேட்டால் சொல்லுறது இல்லை, அப்படி இப்படி கணக்கு கொஞ்சம் குடும்ப மனுஷன் அவங்களுக்கு நீங்கள் இப்போ கல்யாணம் முடிச்சு தப்பித்தவரை உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துட்டு சில உங்களுக்கு விளங்கும் அது உங்களை இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அப்படி நான் சாரி, நான் வந்து இப்போ வீட்டுக்கு வீடு வாசல் படி அதுதான் நல்லா இருக்கும். இப்போ எனக்கு இப்படித்தான ஒரு நிலை சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ இந்த பீரியடில் தப்பித்தவரை இப்படி ஒரு பிரச்சனைன்ட்டு வையுங்கோ, நான் வந்து நம் மட்டுமல்லாம் நம்ப இல்லை, நம்ப இல்லைன்னு சொன்னால் பஞ்சாதி அவள் அது ஒரு வேலி, அது வேலி அவள் என்ன சொல்லு கேட்பா, அது அவட நான் குடும்பத்தில் எனக்கு தானே அவன் குணம் தெரியும் தானே, வேணும் இல்லை. அப்போ இவன் குணம் என்ன தெரியும், இவ்வளோ பேக்காட்டி போடுவேன் வேண்டிய சவரங்கள் என்ன அவையில் பிரெயின் வாஷுக்கு வேடு வர்றது. கொரோனாவினுடைய அச்சத்தை விட மனைவியினுடைய குடும்பத்தினர் சார்ந்த ஒரு அச்சம் இருக்குது. என்ன அதுவும் தான், ரெண்டும் தான். அப்போ நான் ரெண்டையும்
ரெண்டுலேயும் இருந்து ஒரு முன்னெச்சரிக்கையே நான் யூஸ் பண்றேன். சரியா, நல்லது. பாப்போம். உங்களுடைய கொரோனா அச்சம், உங்களுடைய மனைவியினுடைய குடும்பத்தினர் சார்ந்த அச்சம், உங்களுடைய மனைவி ஒரு வெகுளியாக நீங்கள் கருதி கொள்கின்ற உங்கள் சார்ந்த அச்சம், அவர் மத்தியிலே வெகுளி என்று நான் சொல்லலை. அவ ஒரு வெளித்தனமான ஒரு வெளிப்படையான குணம் படைச்சவர். அவ வந்து இப்ப ஒரு உள்ள ஒளிச்சு அமரஞ்சு அப்படிலாம் செய்ய மாட்டா. அவ வந்து வெளிப்படையான ஒரு குணம் படைச்சவா. என்ன இப்ப என்னுடைய எல்லாம் வந்து நேரடியாக சென்று வாக்கு வதப்படுவா என்ன? அப்ப எனக்கு தெரியும் அவன் என்ன மேடம். அப்போ அப்படியான ஒரு வெளி உண்டு உள்ளுக்கு அங்கே உண்டு அவங்க ஒழிச்சு கிழிச்செல்லாம் செய்யும் பய பய வச்சு எல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டா. இவன் தங்கச்சியாக்கள் இருக்கீங்களோ தமக்கே, அவைய ரெண்டு பேரும் சூத்துமதாரியர் அவதால தான் நீ யோசிச்சு பேசணும். சரி பார்ப்போம். உங்களுடைய மனைவியுடன் பேசிவிட்டு வருகின்ற பொழுது இன்னும் விடயங்களை புரிந்து கொள்ள. இப்பொழுது நாங்கள் பார்த்த அன்புறவர்களே, ஸ்ரீபிரபா தாங்கிய பாத்திரத்துடன் பேசுகின்ற பொழுது அவருடைய அச்சம் ரெண்டு வகையானதாக இருக்கின்றது. ஒன்று, கொரோனா தொற்றினால் நான் மரணித்து விடுவேன் என்கின்ற அச்சம் இருந்திருக்கின்றது. அதைவிட தான் மரணித்தால் தன்னுடைய வெளிப்படையாக எந்த விதமான ஒளிவுமறையும் இல்லாத தன்னுடைய மனைவி பாசத்தின் காரணமாக அல்லது சகோதரங்களினுடைய தாக்கம் காரணமாக சில வேளைகளில் தங்களுடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க முடியாமல் போய்விடுமோ என்கிற இரண்டு விதமான அச்சங்களினால் ஆட்பட்டிருக்கின்றார். பல்வேறு விதமான அச்சங்களை கொரோனா தொற்று மனிதர்கள் மத்தியிலே விதைத்திருக்கின்றது. அதிலே இது ஒரு வகை. இவருடைய மனைவியுடன் பேசுகின்ற பொழுது அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது நாங்கள் அவருடன் பேசுவோம். சரி தன்மதி, உங்களை பார்த்ததுக்கு ஒரு பேர் வைங்க. சாந்தாண்ட வைங்க. சரி சாந்தா. ஓ சாந்தாண்டு தான் உங்களை உரையாடல் இருந்தது. சரி சாந்த, என்ன மனுஷனோட அவ்வளவு பெரிய ஒரு சண்டையாக இருந்தது? இப்போ சொத்து எழுதி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? பிள்ளையில தான் எழுதி வைக்கணும். அவர் என்ன உங்களோட ரெண்டு பேர்டையும் பிள்ளை இல்லை இல்லை நான் கேட்குறேன்னு கூட கூட இல்லை என்னென்னால் உங்களோட பிள்ளையில தான் எழுதுறீங்க. அப்போ அது என்ன காரணத்தால் நீங்கள் அதை இல்லை என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் பிள்ளைகள் தான். அதுக்காக வேண்டி தேவையில்லாத கற்பனைகள் கூட இப்போ அவரே கூட அவர் தான் நினைக்கிற எல்லாத்தையும் நான் செய்யணும் மட்டும் எதிர்பார்க்கிறேன். அவர் நினைக்கிறார் எல்லாத்தையும் அந்த உயிர் எழுதுற மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சிருவோம் எழுதி வச்சிருவோம். உமாக்கு எதாவது நடந்தாலும் எனக்கு எதாவது நடந்தாலும் நியாயம் இருக்கு. சரி, அவர் இல்லாட்டி நான் இருப்பேன், நான் இல்லாட்டி அவர் இருப்பார், யாராவது எழுதி கொடுக்கலாம், ஒரேடியா சாக போறேன் இல்லை. மற்றது இன்னொன்று வந்து இவருக்கு கொஞ்சம் டவுட் வந்து எனக்கு சௌரங்கள் இருக்கு, சௌரங்களுக்கு நான் எழுதி விட்டுறேன்னு பயம். என்ன ஏமாத்திராத அவர் அவர் அப்படிலாம் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ஒரு அப்படி இப்படித்தான். அவர் ஒரு சில நேரங்களில் நல்லா கதைப்பார், சில நேரங்களில் ஒரு மாதிரி கதைப்பார். தான் செய்யற எல்லாத்துக்கும் நான் ஆமா போடணும். அந்த ஆமா போடுற விஷயம் எனக்கு சரி வராது. அப்ப இவர் எடுத்த உடனே எல்லாத்துக்கும் எடுத்த உடனே உயிர் எழுதுவோம் உயிர் எழுதுவோம் உயிர் எழுதுவோம் சொன்னா ஒரு நேரத்தில் எங்களை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் என்னத்தை காணும்? ஸ்ரீலங்காக்கு போனா அஞ்சு லட்சம் என்னத்தை காணும்? இலங்கை காசா? இலங்கை காசு. இலங்கை காசை வச்சு பிடி எடுப்பு. அப்ப நான் நினைக்கிறேன் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி கதை, ஏதோ பெரிய சொத்து பத்து வச்சிருக்கிற மாதிரி கதை, என் தங்கச்சி அதை கொடுத்துருவேன் கதை. பெரிய சொத்து பத்து ஒன்றும் இல்லை அங்க. வாயால தான் சொத்து பத்து வருது ஒளியல் பொருளாக இல்லை. அது இருக்கிறதே ஒரு கொஞ்சம் எங்களுக்கு தேவைதானே. எங்களுக்கு இது வச்சுதான் நாங்க அடுத்த இது பார்க்கணும். இப்ப உள்ள பிள்ளைகளையும் நம்பிடலாம். இனி கல்யாணம் கட்டி கொடுத்தாலும் வார பொம்பளை மகளுக்கு மருமன் இந்த மாதிரி கோலத்துல வரையறது தெரியா, மகனுக்கு என்ன மாதிரி பொம்பளை எப்படி வாரானு தெரியாது. சகோதரங்கள் தொடர்பான ஒரு அச்சம் பெறது காரணம் என்ன? ரகசிய ரகசியமா நான் அங்க ஒண்ணும் செய்யறதில்ல. இவர் சில நேரங்கள்ல போட்டுட்டு வந்துட்டும் மாறி மாறி கதைப்பார், தண்ணியை போட்டுட்டு கதைப்பார் மாறி மாறி. அப்போ அவற்ற கதையை நம்ப இல்லாது குடிகாரன் போ பேச்சு விடிஞ்சா போச்சுன்ன மாதிரி போயிடும். அவர் சொல்கிறேன், நான் சொல்கிறது நீ செய்த என்னன்னு சொன்னால் சொல்கிற எல்லாம் செய்யலுமா? அவர் தான் நான் பிள்ளைல தான் நான் கொடுப்பேன், சௌரங்களை கொடுக்க போகிறேன் இல்லையே. இனி நான் என்னையும் பார்ப்பேன். ஓ, நம்பிக்கை இல்லை அவர். உண்மையாவே உங்களுக்கு விருப்பம், ஆனா உங்களுக்கு பிறகு இந்த தேவையா நீங்க பிள்ளைகள சொத்தை கொடுக்கணும்? பிள்ளைகள கொடுக்கலாம். இப்ப பிள்ளைகளையும் நல்ல மாதிரி படிச்சு படிப்பிச்சு எடுத்தாச்சு, நல்ல உத்தியோகத்துல இருக்கீனா. அவைக்கு ஏதோ இவர் ஏதோ உழைச்சி வச்ச காசு அஞ்சு லட்சத்தை வச்சு போட்டு சொத்து சொத்து சொத்துன்னு சொன்னா சரி வராது. பிள்ளைய நல்ல நல்ல தாங்க உழைச்சி தங்கட காலையே நிக்கணும் அவை. ஆனா அவைக்கு எங்கட சொத்து தான் தேவை என்ற தேவையும் இல்லை. நல்லா உழைக்கணும் நல்லா இதுன்னு தங்கட தங்கட காசுலயே தங்க தங்கலயே வாழ்ந்தேன்னு வெறியினம். இவர் தான் எங்கட சொத்து எழுது சொத்து எழுது சொத்து எழுது உயிர் எழுது உயிர் எழுது உயிர் எழுதுன்னு சொன்னா என்னென்று எழுதுறாரு.
நல்லது. இப்படியான பல அச்சங்களுடன் பல குடும்பங்கள் இருக்கின்றது. இது பொதுவாகவே இந்த கொரோனா கால பகுதியால் வந்த அச்சம் மாத்திரமல்ல, இப்படியான அச்சங்கள் ஏற்கனவே பல பல காரணங்களாக சமூகத்தில் இருக்கின்றது. ஆனாலும் கூட கொரோனா கால பகுதி இந்த அச்சங்களை அதிகப்படுத்தி இருக்கின்றது, இரட்டிப்பாக்கி இருக்கின்றது. இதோடைய ஒட்டிய பல சிக்கல்களை சமூகத்தின் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்றது. கொரோனா வெறும் மனிதர்களுக்கு கிருமிகளை தொற்றுகின்ற ஒரு காரண காரியமாக மாத்திரமல்ல, மனித பிறழ்வுகளுக்குள் ஏராளமான விடிப்புகள் ஏற்படுவதற்கு கூடிய இந்த கொரோனா காலப்பகுதி மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. கொரோனா காலப்பகுதியிலே குடும்ப வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. கொரோனா காலப்பகுதியிலே கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. கொரோனா காலப்பகுதியிலே தற்கொலைகள் நிரம்பி இருக்கின்றன. இத்தனை சிக்கல்களுக்கும் காரண காரியமாக இருக்கக்கூடிய கொரோனா இன்னும் பல இன்னொரு என்ன பிரச்சனைகளை எங்கள் சமூகத்திலே கொண்டு வந்திருக்கின்றது. கொரோனாவை காரணம் காட்டிவிட்டு நாங்கள் தள்ளி வைத்து விட முடியாது. எங்களுடைய சிக்கல்களை, எங்களுடைய எங்களுடைய ஓட்டைகளை நாங்கள்தான் ஒவ்வொன்றாக தைக்க வேண்டும். ஒரு தையல் 9 தையலை தடுக்கும் என்பதைப் போல பிணக்குகள் சிறிதாக இருக்கின்ற பொழுதே அவற்றை அடைத்துவிட வேண்டிய மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இல்லை என்றால் உங்களுடைய குடும்பங்கள் சின்னாபின்னப்பட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைய கருப்பொருள், கொரோனா காலப்பகுதியில் எழுகின்ற அச்சங்களோடு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நீங்களும் நாங்களும் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இத்தனை அச்சங்களால் முரண்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் அதை விதமாக கையாண்டீர்கள். சிலர் மிக மிக சாணக்கியமாக பிணக்குகளை கையாளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களினுடைய அந்த சாணக்கிய கையாளுதல் இன்னொருவருக்கு ஒரு உபாயமாக அமையக்கூடும். எனவே இந்த நிகழ்ச்சிகளை எங்கெல்லாம் நீங்கள் பார்வையிடுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் மற்றவர்களுக்கு பேருதவியாக அமையும், ஒரு வகையான ஒரு உளத்தள நீக்கமாக கூட அமையும் என்ற அடிப்படையில் உங்களிடம் நாங்கள் மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோளினை, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்ற கோரிக்கையோடு இந்த வாரத்தை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியிலே பாகமேற்ற ஸ்ரீ பிரபா மற்றும் தன்மதி உங்கள் இருவருக்கும், நிகழ்ச்சியை பார்த்துக் கொடுக்கக்கூடிய மெய்வழி தொலைக்காட்சியினுடைய அன்புறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு முரண்முடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்புறவுகளை. அதுவரை உங்களிடம் இருந்து விட்டுக் கொள்ளும் சாம் பிரதீபம். நன்றி. முரணும் முடிவும் மோதர்களின் தர்க்க நியாயம். மின் நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் லூஷியம் AJ ஃபுட்.